வணக்கம். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,23,144 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,771 பேர் மரணம் அடைந்துள்ளனர். ஸ்டெர்லைட் தயாரிக்கும் ஆக்சிஜனை மத்திய தொகுப்புக்கு வழங்க வேண்டும், தமிழகத்துக்கு முன்னுரிமை வழங்க இயலாது என்றும் மாநிலங்களுக்கு தேவையான அளவை மத்திய அரசே முடிவு செய்யும் என்று சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியைச் சேர்ந்த பீடி தொழிலாளி சாலடன் ஜனார்தனன் வங்கியில் சேமித்து வைத்திருந்த தொகையில் ரூபாய் 2 லட்சம் நிதியை கேரள மாநில முதல்வர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார். ஓட்டு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது அரசியல் கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடிப்பதோ ஊர்வலமாக செல்வதோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. அதுபோல தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு வெற்றி கொண்டாட்ட ஊர்வலங்கள் நடத்தவும் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. கொரோனா அதிகம் பாதித்த பகுதிகளில் 14 நாட்கள் வரை கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 2 நாளில் கொரோனா பரவல் சதவீதம் குறைந்திருப்பதால் நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, கட்டுப்பாடுகளை பின்பற்றினால் இனி கொரோனாவை இறக்கு முகத்துக்கு கொண்டு வர முடியும் என்று தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறினார். கொரோனா 2வது அலையால் குழந்தைகளுக்கு அதிக ஆபத்து ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலும் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு நோய் இருப்பதால் அது குழந்தைகளை தொற்றிவிடுகிறது. எனவே குழந்தைகளை கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்று டாக்டர்கள் எச்சரித்துள்ளனர். தமிழ்நாட்டில் அனைத்து மதுக்கடைகளையும் உடனடியாக மூட அரசு ஆணையிட வேண்டும். அதன் மூலம் நோய் தொற்றுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது மட்டுமின்றி ஏழைகள் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக குடிக்கொள்வதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சூடி கொடுத்த மாலையுடன் கள்ளழகர் பச்சை பட்டு உடுத்தி மாதிரி வைகை ஆற்றில் இறங்கினார். அழகர் கோவிலின் கோட்டை வாசலான 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் முன்பும் ஏராளமான பக்தர்கள் திரண்டு நின்றனர். சிலர் முடி காணிக்கை செலுத்தினர். சென்னை சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரர்கள் மீது கஞ்சா கும்பல் வெடிகுண்டுகளை வீசி தப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய விமானங்கள் ஆஸ்திரேலியா வர மே 15ஆம் தேதி வரை தடை விதித்து பிரதமர் ஸ்காட் மாரிசன் அறிவித்துள்ளார்.